ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கொத்தம்பீர் வடி பார்க்க போகிறோம், அதாவது கொத்தமல்லி வடை. வாங்க, இது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: கொத்தமல்லி இலை, முன்னாடி உள்ள இலை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கப்பு கடலை மாவு, பெருங்காயப்பொடி, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது பச்சை மிளகாவை கொஞ்சமாக அரைச்சி வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சம் எலுமிச்சம்பழ ஜூஸு. இப்போ கொத்தமல்லி கூட மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மஞ்சத்தூள், சர்க்கரை, எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எலுமிச்சம்பழம் ஜூஸையும் சேர்த்துட்டேன். இப்போ மாவு சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேருங்க, உங்களுக்கு அப்போ தான் தெரியும் எவ்வளோ தேவைப்படுதுன்றது. அப்போ தான் தெரியும் இந்த கொத்தமல்லியில் உள்ள தண்ணி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டான அளவு வந்துடும். இது கூட இப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் ஒட்டாமல் வரும். அதனால தான் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்குறோம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபுல்லாகவே அந்த வந்து கவர் ஆயிடணும். எண்ணெய் போட்டோன்னா நல்லா ஒட்டாமல் வருங்கிறதுக்காக தான். அதுக்கப்புறம் ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. ட்ரேயில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிடுங்க ஃபஸ்ட்லேயே, அதுக்கப்புறம் அதில் ஃபில் பண்ணிடுங்க. கொத்தமல்லி எலை கொஞ்சம் முன்னாடி அந்த ஃபஸ்ட்டில் உள்ள இலை மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் தண்டெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. தண்டு போடும்போது என்ன ஆகுதுன்னா கட் பண்ணும்போது ப்ராப்ளம் வருது. ஃபுல்லாக அந்த ட்ரேயில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இப்போ கொஞ்சமாக வெள்ளை எள்ளு மேலே தூவி விட்டுக்கோங்க. நீங்கள் முதல்லே கூட சேர்த்துக்கலாம். நான் முதல்ல போட மறந்துட்டேன், அதனால் மேலேயும் யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. அதனால் மேலே கொஞ்சமாக போட்டுட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டேன். இப்போ ஸ்டாண்டுக்கு மேலே அந்த பாக்ஸை வச்சிடலாம், ட்ரே வச்சிடலாம். இதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 20 நிமிஷம் இதை வேக விடுங்க. இது ஸ்டீம் தான் பண்ணணும், அதனால் 20 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு. ஒரு நைஃபோ இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சுட்டு குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒட்டாமல் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துகிட்டு இதை தட்டி கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன பாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் ஷேப் கட் பண்ணிக்கலாம். நான் ட்ரையாங்கிள் மாதிரி கட் பண்ணேன், என்னோடய ட்ரேக்கு தகுந்தாப்பில் நான் கட் பண்ணேன். ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா இந்த தண்டு கொஞ்சம் ஜாஸ்தி இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு. அதனால் முன்னாடி உள்ள இலை மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா வரும். பார்த்தீங்களா, நான் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஆயில் வந்து ஹீட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஷேலோ ஃப்ரை கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் தவாவில் கூட கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இது நான் கொஞ்சம் ஃப்ரை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சீசனில் கிடைக்கிற டைமில் நம்ம செஞ்சு பார்க்கலாம். இந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், கொத்தம்பீர் வடி ரெடி. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.